உச்சநீதிமன்றம் வைத்த வேட்டு திமுக மட்டுமல்ல ஒட்டுமொத்த கட்சியுமே ஷாக். ஐயையோ, அமலாக்கத்துறையை கட்டுப்படுத்துங்களேன் என கதறிக்கொண்டே உச்சநீதிமன்றம் சென்ற திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் குட்டு வைத்து அனுப்பியிருக்கிறது. தற்பொழுது இந்தியாவில் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ எந்த மாநிலத்திலும் உள்ள பண மோசடி விவகாரம் மற்றும் முறைகேடு விவகாரங்களை கையில் எடுக்க முடியும். உதாரணமாக, ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு எம்எல்ஏ அவர் தனது வருமானத்திற்கு மீறி அதிகமாக சொத்து சேர்த்திருந்தாலோ, பொதுமக்களின் பணத்தை கையாடல் செய்திருந்தாலோ, வேலை வாங்கி தருகிறேன் என மக்கள் பணத்தை ஏமாற்றியிருந்தாலோ, வேறு ஏதாவது ஒரு வகையில் அவர் அரசாங்க பணத்திற்கோ மக்களின் வரி பணத்திற்கோ மக்களின் சொத்திற்கோ சேதம் விளைவித்திருந்தாலோ அல்லது ஆக்கிரமித்திருந்தாலோ, அதற்கு மாநில காவல்துறை வழக்கு பதிவு செய்தால் போதும். அந்த வழக்கை நேரடியாக அமலாக்கத்துறை கையில் எடுப்பதற்கான அதிகாரம் தற்பொழுது உள்ளது. தங்களது அரசியல் வாழ்க்கையை இந்த அமலாக்கத்துறை முடக்க பார்க்கிறது என அமலாக்கத்துறையை கட்டுப்படுத்த எதிர்க்கட்சிகள் சமயம் பார்த்து காத்துக் கொண்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அமலாக்கத்துறையின் வானளாவிய அதிகாரத்தை எதிர்த்து திமுக உள்ளிட்ட 14 எதிர்க்கட்சிகள் எப்படியாவது இந்த அமலாக்கத்துறை அதிகாரத்தை குறைத்து விட வேண்டும், இந்த அமலாக்கத்துறை நமக்கு தலைவலியை ஏற்படுத்துகிறது, இந்த அமலாக்கத்துறையினர் இவ்வாறு பவர்ஃபுல்லாக இருப்பதால் நம்மால் எதுவுமே செய்ய முடியவில்லை, இதன் அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் முடிவு செய்தன. இதன் காரணமாக சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய விசாரணை ஏஜென்சிகளை பாஜக அரசு தவறாக பயன்படுத்துகிறது என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டு இது தொடர்பாக ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என திமுக உட்பட 14 எதிர்க்கட்சிகள் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் எதிர்க்கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகள் மத்திய பாஜக அரசின் அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன என கூறி இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வியை வைத்து திமுக பொதுநல வழக்கை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் முக்கிய காரணமாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அமலாக்கத்துறை விசாரித்த வழக்குகள் மேற்கோள் காட்டப்பட்டது. அதில் கடந்த 2014 பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதான சிபிஐ மற்றும் அமலாக்க பிரிவின் வழக்குகள் மிக அதிகரித்துள்ளன எனவும், 7 மட்டும் இந்த வழக்குகளின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது எனவும் அபிஷேக் சிங்வி சுட்டிக்காட்டியிருந்தார். இது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என தனது மனுவில் குறிப்பிட்டும் இருந்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் விசாரித்தார். அப்போது சிபிஐ, அமலாக்க பிரிவு விசாரணை நிலையிலிருந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு விதிவிலக்கு தர வேண்டும் என்பதுதான் மனுதாரரின் கோரிக்கையா என சந்தேகம் எழுப்பினார் தலைமை நீதிபதி. இதனை நிராகரித்த அபிஷேக் மனு சிங், எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு தர வேண்டும் என கேட்க இந்த வழக்கை தொடரவில்லை, மத்திய அரசு விசாரணை ஏஜென்சிகளை முறைகேடாக பயன்படுத்துகிறது, எனவே இந்த வழக்கு தொடரப்பட்டது என்றார். இதனை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி சந்திரசூட், இத்தகைய மனுக்கள் அரசியல்வாதிகளுக்கு அனாவசியமானதாக இருக்கலாம், பொதுமக்களுக்கு நலன் தரக்கூடியது, உச்சநீதிமன்றத்தின் முன்வரும் போது நீதித்துறையை கடமையை செய்து கொண்டிருக்கிறது, இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் தான் எழுப்ப முடியும், இதனால் 14 எதிர்க்கட்சிகளின் மனுவை ஏற்காமல் நிராகரிக்கிறேன் என்று கூறினார். இதனையடுத்து தனது மனுவை திரும்ப பெறுவதாக வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங் குறிப்பிட்டார். இப்படி திமுக உள்பட 14 எதிர்க்கட்சிகள் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் எடுக்கும் நடவடிக்கைகளை நிறுத்திவிடலாம் என உச்சநீதிமன்றம் சென்று நீதிபதியிடம் குட்டு வாங்கி திரும்பியது தேசிய அளவில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு பெரும் அவமானமாக அமைந்துள்ளது. மேலும் இப்படி சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை ஆகியோரின் அதிகாரங்களை எப்படியாவது சுருக்க வேண்டும் என எதிர்பார்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு தற்போது முறியடிக்கப்பட்டிருப்பதால் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் இன்னும் அதிவேகமாக தொடரும் எனவும் தெரிகிறது. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறையின் வழக்கு வருகிற 10-11 ஆகிய தேதிகளில் விசாரணைக்கு வருகிறது. அடுத்தபடியாக கனிமொழி, ஆர் ராசா உள்ளிட்டவர்களின் வழக்கு அதனை தொடர்ந்து விசாரணைக்கு வர இருப்பதால் திமுக தற்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து வருகிறது.